நிலை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். செத்தேர்வு எப்போது? மீண்டும் கணினி வழி தேர்வா அல்லது ஓஎம்ஆர்ஷீட் முறையில் தேர்வா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திடம் கேள்வி. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிகளில் சேர்வதற்காக மாநில தகுதி தேர்வு என்று சொல்லப்படும் செட் தேர்வானது ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2019 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை இந்த தேர்வு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் 2024 ஆண்டிற்கான செட் தேர்வை நடத்தவிருப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்தது. இதனையடுத்து April 1 முதல் May 15 வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மேலும் இந்த தேர்வானது June 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கணினி தேர்வாக நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. இதன் பின்னர் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது. கடந்த June 6 அதாவது தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவிப்பை வெளியிட்டது. மேலும் தேர்வு தேதி பின்னர் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழகம் கூறியிருந்தது. தேர்வு தள்ளி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆன பின்னரும் தேர்வு எப்போது நடைபெறும் என்பது குறித்து அறிவிப்பை பல்கலைக்கழகம் வெளியிடவில்லை. இதனால் இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த 100,000 பேர் பாதிப்படைந்துள்ளனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிகளில் சேர்வதற்கான மற்றொரு தேர்வான தேசிய தகுதி தேர்வு என்று சொல்லப்படும் நெட் தேர்வானது கடந்த June 18 நடைபெற்றது. இந்த நிலையில் நெட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி நெட் தேர்வை ரத்து செய்வதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்தது. ரத்து செய்யப்பட்ட UGC நெட் தேர்வு August 21 முதல் September 4 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தேர்வுகளும் கணினி வழியில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியானது. செட் தேர்விற்கு பின்னதாக நடைபெற்ற UGC நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு புதிய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் செட் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் விண்ணப்பதாரர்கள் மிகுந்த அச்சம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பின்வரும் தகவல்கள் கேட்கப்பட்டுள்ளன. தகவல் 1, 2024 செட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் எத்தனை பாடங்களுக்கு இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது? ஒவ்வொரு பாடத்திற்கும் பாட வாரியாக ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? தகவல் 2, June 7 மற்றும் 8 நடைபெறுவதாக இருந்து பின்னர் தள்ளி வைக்கப்பட்ட செட் தேர்வு எந்த தேதியில் நடைபெறும்? இதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்து தகவல் தேவை. தகவல் 3, ஒத்திவைக்கப்பட்ட செட் தேர்வானது கணினி வழியில் நடைபெறுமா அல்லது பேப்பர் பேனா முறையில் ஓஎம்ஆர் ஷீட் வழியாக நடைபெறுமா? தகவல் 4, செட் தேர்வு கணினி வழி தேர்வாக நடத்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயர், முகவரி, அதன் விவரங்கள் தருக. தகவல் 5, June 7 மற்றும் 8 நடைபெறுவதாக இருந்த செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல் தேவை. மேற்குறிப்பிட்ட தகவல்கள் நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக July 3 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கான பதில்கள் தகவல் அறியும் உரிமை விதிகளின்படி 1 காலத்திற்குள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மனுவிற்கான பதில்கள் கிடைக்கப்பெற்றவுடன் நெல்லை ஜங்ஷன் ஊடகத்தில் வெளியிடப்படும். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.